சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. ரீசெண்டா நயன்தாரா அவர்களும் விக்னேஷ் சிவன் அவர்களும் அவங்களுடைய ரெண்டாவது வெட்டிங் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ற விதமா அவங்களுடைய சோசியல் மீடியால நிறைய வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எல்லாம் அவங்க ஷேர் பண்ணிட்டே வந்தாங்க. சோ அதெல்லாம் பார்க்கும் போதே அவங்களுடைய ரெண்டாவது வெட்டிங் ஆனிவர்சரியை ரொம்ப அழகாவும் ரொம்ப கியூட்டாவும் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சோ அந்த வகையில துபாய் காரசாரம் கேஎஸ்ஆர் குளோபல் குரூப்ங்கிற ஒரு நிறுவனம் மூலமா நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவனுடைய செகண்ட் வெட்டிங் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ற விதமா அங்க தொழிலாளர் விடுதியில் இருக்கிற 800 மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு அன்னதானம் வழங்கியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அவங்க சில விஷயங்களும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நயன்தாரா அண்ட் விக்னேஷ்வன் பத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசியிருந்தாங்க. கடவுள் கூரையை பிச்சுட்டு கொடுப்பாருங்கிற மாதிரி தான் இது நடந்திருக்கு. விக்னேஷ்வன் அண்ட் நயன்தாரா ரெண்டு பேருமே திடீர்னு வந்தாங்க, எங்க லைஃபே டோட்டலா மாறிடுச்சு, எங்களுக்கு இப்போ வேர்ல்டு லெவல்ல ஒரு ரீச் கிடைச்சிருக்கு. சோ அவங்க மனசு போலவே அவங்க குழந்தைங்களோட சேர்ந்து எப்பவுமே மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும், சோ கடவுளை வேண்டிக்கிட்டு எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன அன்னதானம் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதுல சொல்லியிருப்பாங்க. சோ இது எல்லாமே நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் அவங்களுடைய ரெண்டாவது வெட்டிங் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. பேர் சொன்னதும் நான் எனக்கு அப்படி கன்னத்தில் கை வச்சு ரியாக்ட் பண்ணதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. சுத்தி சங்கீதா மாலேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க, கட்டி அணைச்சு அவ்வளோ எமோஷன்ஸ் இருந்தது. எனக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆச்சு. எஸ்பெஷலி அப்பா வந்து யூஸ்வலாக ரொம்ப ஒரு ஸ்டாய்க்கான ஒரு பர்சன், அவர் வந்து அப்படி எமோஷன்ஸ் ரொம்ப காமிச்சிக்க மாட்டார். ஆனால் அவர் கண்ணில் தண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு டவுட் இருந்தது. ரொம்ப சிம்பிளாக இருக்கே சக்கரை பொங்கல்னு சொன்னால் இதை வந்து எப்படி பர்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு. சரி, நான் முன்னாடியே சோல் இதையும் சொல்லியிருக்கேன், அந்த ட்ராமா வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. அதாவது என்னோட ஹார்ட்டுக்கு க்ளோஸ் ஆன டிஷ்ஷும் கூட, ஏன்னா அதில் நிறைய எலமெண்ட்ஸ் வந்து எனக்கு சமையல் சொல்லி கொடுத்தவங்களுக்கு ட்ரிபியூட்டாக வச்சுருந்தேன். ஓகே. ஸோ அதில் வந்து அந்த கமலா ஆரஞ்ச் வந்து ஏன் இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னா, என் பாட்டியோட பேர் கமலா. ஓ, எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல வந்து யாராவது சொல்ற ஒரு கமெண்ட் ஏதோ ஒரு மூலையில நம்மளை ஹர்ட் பண்ணும். ஈவன் ஜட்ஜஸ்க்கே அது நடக்கும். நீங்க வந்து சம் கேசஸ்ல பயஸ்டா இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்றது எப்படி? ஜட்ஜஸ் வந்து ஒரு சேலஞ்ச் வைக்கிறாங்க, ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க குக்கரி ஷோஸ் நிறைய ஷோஸ்ல வந்துட்டு டேஸ்ட் ஒரு பாராமீட்டரா இருக்கலாம், ஆர் பிரசன்டேஷனை வந்து ஒரு பாராமீட்டரா அவங்க பார்க்கலாம். இனோவேஷன் எத்தனை ஷோவில் புஷ் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரியல. பட் இங்கே மூணுத்துக்குமே அவங்க கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து